ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பும் கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல மகிழ்ச்சி நிறைந்த ஆசீர்வாதமான இந்த வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கே இரண்டு பேர் மூன்று பேர் நாமத்தினாலே கூடி வருகின்றார்களோ அவர்கள் மத்தியில் நான் வாசம் செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர், நீர் எங்கள் மத்தியிலே நீர் இருப்பதற்காக வாசம் செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பரிசுத்த சாக்கிரமந்த எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும் இந்த பரிசுத்த நற்கரணை ஆராதனையிலும் உம்முடைய திருநாமம் மகிமைப்பட எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் எடுத்து நீர் பயன்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேளையின் ஆரம்பம் முதல் முடிவு பரிந்தமும் தூய ஆவியானுடைய பிரசன்னத்தின் மகிமை எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆளுகை செய்யட்டும். இந்த வேளையை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணம் செய்கின்றோம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. ஆராதனை கீதம் 412 கீதங்கள் 28 பாடுவோம். ஆ கர்த்தாவே தாழ்மையாக திருபாதத்தண்டையே என்ற பாடலை பாடுவோம்.
ஜபம் பண்ண கடவோம். பரமதலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, இந்த ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு ரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கும் மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆமேன். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும் முது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் நிமித்தம் முது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருளோ. நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பற்றி சொல்லிய வார்த்தைகள் ஆவன, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பது. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். ஜபம் செய்வோம். பிரசன்ன திருநாளுக்கு பின் வரும் இரண்டாம் ஞாயிறு ஒரே சரீரம் ஒரே ஞான ஸ்நானம். அன்பு நிறைந்த தேவனே, உமது திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக வாழ எங்களை அழைத்தவரே, உம்மை போற்றுகிறோம். திருச்சபையாகிய கிறிஸ்துவின் சரீரத்தில் நாங்கள் அனைவரும் அவயவங்களாக இருக்கின்றோம் என்பதை உணர்ந்து ஏக சிந்தையும் ஏக அன்பு உள்ளவர்களாயிருந்து உமக்கு பிரியமாய் வாழ அருள் புரியும். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்து ஒருவரை ஒருவர் மேன்மையானவர்களாக கருதும் உயரிய சிந்தையை எங்களுக்கு தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. உட்காருங்கள். நிருப வாக்கியம். அப்போஸ்தலாகி பரிசுத்த பவுல் எபேசியருக்கு எழுந்த நிருபம் 4:1-6 வரை. எபேசியர் 4:1-6. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் நீடி சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞான ஸ்நானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர் என்பது நிருப பகுதியை வாசித்து முடிந்தது. வாக்கியத்திற்காக யாவரும் எழுந்து நிற்போம். சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16:13 முதல் அடங்கி இருக்கிறது. பரிசுத்த மத்தேயு 16:13 முதல், பின்பு இயேசு
பிலிப்பு சசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உமை யோவான் ஸ்நானன் என்றும் சிலர் எலியா என்றும் வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது இயேசு, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். அப்பொழுது தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டார் என்பது இது வாழ்வதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. வானத்தையும் பூமியையோ உட்கார்வோம். திருமண அறிக்கைகள். சிஎஸ்ஐ தூத்துக்குடி நாசரை திருமடலம் சண்முகபுரம் சேகரம், நமது தூய பேதுராலயத்தைச் சார்ந்த திரு சிங்கார செல்வம் அவர்களின் குமாரன் ரூபனும், மூக்குபிரி சேகரம் தூய மார்க்கு ஆலயத்தைச் சார்ந்த திரு ஜே செல்வன் அவர்களின் குமாரத்தி ரெபேக்காலும் பரிசுத்த விவாகம் செய்து கொள்ள போகின்றதை அறிவிக்கிறேன். சிஎஸ்ஐ தூத்துக்குடி நாசரை திருமடலம் சண்முகபுரம் சேகரம், நமது தூய பேதுராலயத்தைச் சார்ந்த திரு எம் மாரிமுத்து அவர்களின் குமாரன் அஜித், திரு கே சாலமன் ராஜன் அவர்களின் குமாரத்தி எபனேசர் ஸ்டெப்பி மலரும் பரிசுத்த விவாகம் செய்து கொள்ள போகிறார் என்பதை அறிவிக்கிறேன். சிஎஸ்ஐ சென்னை திருமடலம் விருமபாக்கம் சேகரம் கிறிஸ்துநாதர் ஆலயத்தைச் சார்ந்த திரு டி இருதய பிரகாஷ்
இருக்கலாம். குமாரன் டேனியல் மதனும் சண்முகபுரம் சேகரம் நமது தூய பேதர் ஆலயத்தைச் சார்ந்த திரு எஸ் சங்கர் அவர்களின் குமாரத்தி தெபேராலும் பரிசுத்த விவாகம் செய்து கொள்ளப் போகிறேன் என்பதை அறிவிக்கிறேன். சிஎஸ்ஐ தூத்துக்குடி நாசரை திருமண்டலம் சண்முகபுரம் சேகரம் நமது தூய பேதர் ஆலயத்தைச் சார்ந்த திரு வி தங்கராஜ் அவர்களின் குமாரன் டி கிருபாகரனும் சண்முகபுரம் சேகரம் நமது தூய பேதர் ஆலயத்தைச் சார்ந்த திரு கே பொன்ராஜ் அவர்களின் குமாரத்தி எஸ்தரும் பரிசுத்த விவாகம் செய்து கொள்ள போகிறேன் என்பதை அறிவிக்கிறேன். இது இவர்களுக்கு முதலாம் அறிக்கை. சிஎஸ்ஐ தூத்துக்குடி நாசரை திருமடலம் சண்முகபுரம் சேகரம் நமது தூய பேதர் ஆலயத்தைச் சார்ந்த திரு எம் குணபாண்டி அவர்களின் குமாரன் ஜோசப்பும் சண்முகபுரம் சேகரம் நமது தூய பேதர் ஆலயத்தைச் சார்ந்த திரு டி ஜபராஜ் அவர்களின் குமாரத்தி கிளாரா சில்வியாவும் பரிசுத்த விவாகம் செய்து கொள்ள போகிறேன் என்பதை அறிவிக்கிறேன். சிஎஸ்ஐ தூத்துக்குடி நாசரை திருமடலம் குளையன்கரிசல் சேகரம் அபிஷேகநாதர் ஆலயத்தைச் சேர்ந்த திரு டி முருகேசன் அவர்களின் குமாரன் மணிகண்டனும் தூத்துக்குடி நாசரை திருமடலம் சண்முகபுரம் சேகரம் நமது தூய பேதர் ஆலயத்தைச் சார்ந்த திரு பால்ராஜ் டேனியல் அவர்களின் குமாரத்தி அனிதாவும் பரிசுத்த விவாகம் செய்து கொள்ள போகிறார் என்பதை அறிவிக்கிறேன். சிஎஸ்ஐ மதுரை ராமநாடு திருமடலம் சிவகாசி கிராம சேகரம் அனைத்து பரிசுத்தவான்களின் ஆலயத்தைச் சார்ந்த திரு ஏ சங்கர் அவர்களின் குமாரன் எஸ் சாமுவேல் ஆறுமுகராஜும் தூத்துக்குடி நாசரே திருமண்டலம் சண்முகபுரம் சேகரம் நமது தூய பேதரு ஆலயத்தைச் சார்ந்த திரு கே ஜான் அவர்களின் குமாரத்தி ஜாய்ஸ் செல்வப்பிரியாவும் பரிசுத்த விவாகம் செய்து கொள்ள போகிறார் என்பதை அறிவிக்கிறேன். இது இவர்களுக்கு முதலாம் அறிக்கை. இவர்களை பரிசுவாகத்தில் சேர்க்கக்கூடாத நியாயமான காரணமாவது தடையாவது உண்டென்று யாராவது அறிந்திருந்தால் அதை சேகர குருவானவருக்கு எழுத்து மூலம் அறிவிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். திருமண வாழ்வுக்கென்று ஆயத்தப்படுகிற அன்பு பிள்ளைகளுக்காக நாம் ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேளையிலும் உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்திலே பேர் வாசிக்கப்பட்ட அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமையான இந்த 9 பிள்ளைகளையும் உடைய பாதத்திலே நாங்கள் தாழ்த்தி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் உடைய பிள்ளைகளுக்கு பாராட்டின கிருபைகளுக்காய் நன்மைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், நினைத்து நம்மை ஆசீர்வதிப்பார் என்று சொன்ன வார்த்தையின்படி உடைய பிள்ளைகள் மேல் நினைவு கூர்ந்து அவளுக்கு ஏற்ற வாழ்க்கையின் துணையை நீர் தந்து இந்த நாளிலே அருமையான இல்லற வாழ்வுக்கென்று ஆயத்தப்பட ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இரு குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி எல்லா தேவைகளையும் சந்தித்து நீர் மகிமைப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். மீப்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கின்றோம் நல்ல பிதாவே. ஒரு சில அறிவிப்புகள். இந்த அருமையான நாட்களிலும் விசேஷமாக நம்முடைய அரசாங்கம் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களிலே லாக்டவுன் ஊரடங்கு அறிவிப்பு கொடுத்திருக்கிறபடியினால் இனி வருகின்ற நாட்களிலே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு பதிலாக ஒவ்வொரு ஆராதனையும் பிரதி திங்கட்கிழமை காலை 5 மணிக்கு முதல் ஆராதனையாக பரிசுத்த திருவருந்தார் நடைபெறும். மாலை 7 மணிக்கு பரிசுத்த திருவருந்தி ஆராதனையாக 2 ஆராதனை நடைபெறும். இதிலே நீங்கள் விருப்பமுள்ள ஆராதனையிலே கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். குறிப்பாக ஆராதனையிலே கலந்து கொள்கின்றவர்கள் முகக்கவசம் அணிந்து நீங்கள் வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இடைவெளி விட்டு அமரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தொற்றுகள் பல இடங்களிலே வேகமாக பரவி கொண்டிருக்கிறபடினால் உங்களை பாதுகாத்து கொள்ள அரசாங்கம் எவ்வளவுதான் சொன்னாலும் உங்களை பாதுகாத்து கொள்ள உங்களுடைய கரத்தில் தான் இருக்கிறது. ஆகவே நீங்கள் இடைவெளி விட்டு கூட்டங்களை தவிர்த்து முகக்கவசங்களை அணிந்து நீங்கள் வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். குறிப்பாக இன்னும் இந்த தடுப்பூசி போடாதவர்கள் வேக்சின் போடாதவர்கள் நீங்கள் வருகிற நாட்களிலே வேக்சின் போடும்படி உங்களை அன்போடு நவப்படுத்துகின்றோம்.
ஒருவேளை வருகிற நாட்களிலே இந்த தொற்றினுடைய வீரியம் குறைய வேண்டும் என்று சொன்னால் அனைவரும் வேக்சின் போட வேண்டும். ஆகவே இதற்கு பயந்திருக்கிறவர்கள் நீங்கள் தைரியமாக இந்த வேக்சின் போடலாம். ஆகவே இந்த அருமையான தொட்டிலிருந்து ஆண்டவர் நம்மை பாதுகாத்து கொள்ள அரசாங்கம் அறிவிக்கின்ற எல்லா கட்டுப்பாடுகளுக்கும் கீழ்ப்படிந்து நடக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஒவ்வொரு பிரதி வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமை ஆராதனைக்கு பதிலாக மதியம் 12 மணிக்கு மண்டாடு ஜபம், மாலை 6 மணிக்கு பரிசுத்த திருவிருந்து ஆராதனை நடைபெறும். இந்த அனைத்து ஒழுங்குகளும் லாக்டவுன் முடியும் வரை இந்த முறை பின்பற்றப்படும். ஆகவே நீங்கள் இதை பின்பற்றி வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். குறிப்பாக உங்களுக்கு எல்லா நிகழ்ச்சிகளையும் நம்முடைய வாட்ஸ்அப் குரூப், நம்முடைய சென்ட் பீட்டர் பிரேயர் பிராண்ட் என்ற வாட்ஸ்அப் குரூப் மூலமாக உங்களுக்கு சொல்லப்பட்டு வருகிறது. ஒரு இன்னுங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இணைக்கப்படாதவர்கள் உங்களுடைய பெயர்களை சேர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால் சபை ஊழியரிடத்திலே உங்களுடைய வாட்ஸ்அப் எண்களை கொடுங்கள். உங்களுடைய பெயர்கள் நம்முடைய பிரேயர் பிராண்ட் அந்த குரூப்பிலே சேர்க்கப்படும். நீங்கள் இன்னும் நம்முடைய ஆலய ஒழுங்குகளை ஆராதனைகளை அறிந்து கொள்வதற்கு இது மிகுந்த வசதியாக இருக்கும். ஆகவே நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அது மாத்திரம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 9:30 மணிக்கு நம்முடைய யூடியூப் சேனல் மூலமாக நம்முடைய ஆராதனைகள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அது ஒளிபரப்பப்படும். அது மாத்திரமல்ல கிராஸ் டிவியிலே மதியம் 2 மணிக்கு நம்முடைய ஆராதனைகள் ஒளிபரப்பப்படும். ஆகவே அதை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளிலே இல்லங்களில் இருந்து இந்த ஆராதனைகளை கண்டுகளித்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிறந்தநாள் மற்றும் திருமணம் கொண்டாடுகின்ற நம்முடைய திருச்சியின் பிள்ளைகள், பிறந்தநாள் கொண்டாடுபவர்கள் ஜனவரி 16 திருட்டி ஞானசிங், திருவை ஜெயக்குமார், பிரஜித், ஜே நிதிஷ் லெமுவேல், ஆர் ரிஷோனா, திரு ஜெயதுரை. ஜனவரி 17 திரு பி அசோக் கிருபாகரன், ஆர் பொன்ஜோதி, ஏ சந்தோஷ் ராஜா, திருமதி எஸ் ஷேரன் விஜயராணி, ஜே ஆனி சுஜாதா, திருமதி கமலம் தாமஸ். ஜனவரி 18 திருமதி ஜானகி, திரு டேனியல் செல்லையா, திரு எஸ் கென்னடி, திருமதி ஜே முத்துலதா வால்டர், ஜெபராஜ், ஜே நித்யா அபிஷா, ஏ கிறிஸ்டன். ஜனவரி 19 திருமதி ஜான்சி மரியாள், திருமதி பாக்கியா. ஜனவரி 20 திருமதி ஜோதிமணி குணசிலி, திருமதி எஸ்தர் பொன்ராணி, திருமதி சோஃபியா, திருமதி டி ஜோன் சமிலா, பி சிந்து பிரியதர்ஷினி, ஜே ஷெரில் டெனியா, எம் லிண்டா மணி, திருமதி தெபோரால் ஜான்சி ராணி, ஒய் ஜாக்கப் ஜெபசிங், எஸ் எப்சிபா ஷேரன், ஜே ஜெயஸ்வா. ஜனவரி 21 திரு டி பிரேம் சிங், திருமதி காசி ராணி, எஸ் பியூலா ராஜசெல்வம், டி சாம் ஜஸ்டின், ஏ எஸ்தர் ஜபா, ஜே பிரவீன் சாமுவேல், எஸ் ஷியோன் ருயேல். ஜனவரி 22 பி தங்க பிரபாவதி, திருமதி அனுராதா ஜெபசெல்வி. திருமண நாள் கொண்டாடுபவர்கள் ஜனவரி 16 திரு பென்னி வின்ஃப்ரெட் அண்ட் திருமதி கிரேஸ்லின், திரு ஜே ராஜா அர்சன் அண்ட் திருமதி பிரத்தினா. ஜனவரி 17 திரு டேனியல் செல்லையா அண்ட் திருமதி செல்வரதி, திரு ஜான் ஸ்வீசேச ராஜா அண்ட் திருமதி ரத்தினராணி ஜாஸ்மின், திரு எஸ் கிங்ஸ்லி மார்டின் அண்ட் திருமதி ரஜினா, திரு எஸ் ஞானராஜ் டேனியல் அண்ட் திருமதி சுஜி தீபா ஞானராஜ், திரு ஐ சுரேஷ்குமார் அண்ட் திருமதி மெரிட்டா, திரு ஜே ஜான் தினகர் அண்ட் திருமதி ஆர்த்தி ஜூலியட். ஜனவரி 18 திரு கிருபாகரன் அண்ட் திருமதி ஜெஸ்ஸி ஜெபராணி, திரு விக்டர் அண்ட் திருமதி சகாய மேரி, திரு ஜே ஜான் ஆபிரகாம் அண்ட் திருமதி பெவினா அன்புரதி, திரு ஜெயதுரை அண்ட் திருமதி எஸ்தர். ஜனவரி 19 திரு பி ஜாக்கப் அண்ட் திருமதி பிரசன்னா ஜெபராணி, திரு டி அசோக் குமார் டேனியல் அண்ட் திருமதி ஜெபராணி. ஜனவரி 20 திரு எஸ் வி ஆர் கோவில் ராஜா அண்ட் திருமதி ஜெயராணி, திரு கே சாமுவேல் அண்ட் திருமதி எஸ்தர், திரு டி ஸ்மைல்டன் அண்ட் திருமதி ஜெயந்தி தேவகிருபை, திரு டி இமானுவேல் அண்ட் திருமதி சொர்ணகனி, திரு சி அன்சன் ஸ்டீபன் அண்ட் திருமதி சோஃபியா அன்சன். ஜனவரி 21 திரு டி கிறிஸ்டோபர் அண்ட் திருமதி சி தலிதா, திரு ஜே ஸ்டீபன் ஜெபராஜ் அண்ட் திருமதி எஸ் மேகலா ஜெபப்பிரியா, திரு சார்ஜ் ராஜா ரூபன் அண்ட் திருமதி வி ஜாய் சுபாஷினி. ஜனவரி 22 திரு தங்கம் அண்ட் திருமதி இந்திரா, திரு ஜான் வசீகரன் அண்ட் திருமதி சுபா, திரு ஏ என் எஸ் ராஜசேகர் அண்ட் திருமதி அனிதா ஜெயந்தி, திரு பி மூர்த்தி என்ற டேனியல் அண்ட் திருமதி தேவ சுகந்த பிரியா, திரு ஜே ராபர்ட் தனராஜ் அண்ட் திருமதி ஆனந்தி பொன் ஜெயா, திரு ஹென்ரி ஜாக்கப் அண்ட் திருமதி ஹலை செல்வி, திரு பி ராஜ்குமார் ஸ்டீபன் அண்ட் திருமதி ஆர் ரூபவதி தம்பதியர்கள். இந்த அருமையான நாட்களிலும் தங்களுடைய பிறந்த தினத்தையும் திருமண
ஆண்டையும் கொண்டாடுகிற அன்பு பிள்ளைகளை வாழ்த்துகிறோம். உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 31 சங்கீதம் 3 வசனம். என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே, உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும். இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதிக்க நம் எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் அன்பு பிள்ளைகளுக்காக நாம் ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய வேதம் சொல்கின்ற வண்ணமாக நீர்தான் எங்களுடைய வாழ்க்கையின் கண்மலையும் எங்கள் கோட்டையும் நீரே. உமது வல்ல நாமத்தின் நிமித்தம் எங்களுக்கு வழிகாட்டி எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரே ஆசீர்வாதமான பாதையிலே, பாதுகாப்பின் பாதையிலே வழிநடத்தும்படி உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீ சொன்ன உம்முடைய வார்த்தையின்படி இந்த அருமையான புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும், உடைய தனிப்பட்ட வாழ்க்கை நீர் ஆசீர்வதியும், நன்மை நிறைந்த கரங்களினாலே நீர் தொட்டு வழிநடத்தி நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆரம்பமாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 654 கீதம் 407 பாடுவோம். ஆராதனை கீதங்கள் 654 கீதம் 407 இயேசுவே உம்மை தியானித்தால் வண்ணமாக நாம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் இந்த அருமையான வேளையிலும் நம்மோடு கூட பேசும்படியாக ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தின் கண்களை திறந்தருளும் என்று சொல்லி நம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம்.
ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அன்பின் பரலோக தந்தையே, இந்த வேளையில் நீர் எங்களோடு கூட இடைபடும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஒரு தாய் எங்களை தேற்றுவதை போல உம்முடைய வேத வசனத்தினால் நீர் எங்களோடு கூட பேசும்படி, எங்களை தேற்றும்படி, எங்களை வழிநடத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். மீபர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. உட்காருவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைச்ச நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இந்த அருமையான வேளையிலே அன்போடு வாழ்த்தி நான் வரவேற்கின்றேன். இந்த அருமையான நாட்களிலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த அருமையான உலகம், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சமுதாயம் பலவிதமான கேடுகளும் பயங்கள் நிறைந்த உலகத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடைபெற முடியாதபடி ஒரு பக்கத்திலே தடை, அநேகருடைய வாழ்க்கையிலே தங்களுடைய பணிகளிலே வேலைகளிலே தடை. இப்படிப்பட்ட வேளையிலும் ஆண்டவர் நம்மை அவருடைய வேத வசனத்தினாலும் அவருடைய வல்லமை நிறைந்த கரங்களினாலும் கிருபையினாலும் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவரை துதிப்போம். தொடர்ந்து தர்மையான நாட்களிலும் ஆண்டவரோடு கூட இன்னும் அதிகமாக நெருங்கி வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். இயேசு நம்முடைய வாழ்க்கையில் என்று மாறாத தேவனாய் இருந்து நம்மை வழிநடத்தி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலும் திருச்சபை நமக்கு தந்திருக்கிற தலைப்பு ஒரே சரீரம் ஒரே ஞானஸ்தானம் என்ற அருமையான ஒரு தலைப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதற்கு ஆதாரமாக எபேசியர் 4:5-6 யாராவது ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர் என்று அருமையான எபேசியர் 4:5-6 அருமையான பவுல் ஒரு அருமையான காரியத்தை நம்ம கற்றுக் கொடுக்கின்றார். ஒரு கணித ஆசிரியர் தன்னுடைய வகுப்பறைக்கு சென்று தன்னுடைய மாணவரிடத்திலே ஒரு கேள்வியை எழுப்பினார். ஒரு குதிரை ஒரு நேரத்தில் 2 டன் எடையை இழுத்து செல்லும் வல்லமையுடையது. அப்படி என்று சொன்னால் 2 குதிரைகள் சேர்த்து எத்தனை டன் எடை உள்ள பொருளை அது இழுத்து செல்லும் என்ற ஒரு கேள்வியை அந்த கணித ஆசிரியர் தன்னுடைய மாணவர்களிடத்திலே கேட்டார். ஒருவேளை ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு பதிலை சொன்னார்கள். சிலர் சொன்னார்கள் 2 குதிரையும் சேர்ந்து 4 டன் எடையுள்ள பொருளை இது இழுக்கும். சிலர் 8 டன் என்று சொன்னார்கள். இப்படி ஒவ்வொருத்தவரும் ஒவ்வொரு விதமான எடையின் அளவை சொல்லி முடித்த பிறகு இறுதியிலே இந்த கணித ஆசிரியர் ஒருவேளை சயின்டிஃபிக்காக நிரூபிக்கப்பட்ட ஒரு காரியத்தை இந்த மாணவரிடத்திலே சொன்னார். நீங்கள் எல்லாரும் ஒவ்வொரு விதமான ஒரு காரியத்தை சொல்லி கொண்டிருந்தீர்கள்.
ஆனால் நீங்கள் சொன்ன ஒரு காரியமும் சரியான பதில் அல்ல. ஆனால் உண்மையாகவே நிரூபிக்கப்பட்ட ஒரு அருமையான காரியம், இரண்டு குதிரைகளும் சேர்ந்து அது இழுக்கும் பொழுது 20 டன் அளவிலான பொருளை அது இழுக்கும் வல்லமை புரிந்தது என்றதாக அந்த அருமையான ஆசிரியர் சொன்னார். பிரியமானவர்களே, ஒருவரை ஒருவர் இணைந்து செயலாற்றும் பொழுது, கன்சர்னிங் ஈச் அதர், ஒருவரை ஒருவர் தாங்கி செயல்படும் போது, அப்கோல்டிங் ஈச் அதராக நாம் செயல்படும் பொழுது, பல மடங்கு பலனை ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஆண்டவரோடு இணைக்கப்பட்டிருக்கிற அந்த ஒரே சரீரமாகிய அந்த ஒரே ஞானஸ்தானத்தின் மூலமாக இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, இணைந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை, ஒரு நீங்கள் ஒருவருக்கொருவர் இணைந்து செயல்படும்படியாய் நாம் காணப்படுகின்றோம். ரோமர் 12:5 வாசிக்கும் பொழுது அருமையான பவுல் சொல்கின்றார், அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாக நாம் இருக்கிறோம் என்று சொல்லி பவுல் சொல்கின்றார். அநேகராய் இருக்கிற நாம், இந்த இடத்துல அநேகர நாம் கூடி வந்திருக்கிறோம். அநேகராய் இருக்கிற நாம் இந்த கிறிஸ்துவுக்குள்ளாக, இந்த ஞானஸ்தானத்திற்குள்ளாக, அவருடைய சரீரத்திற்குள்ளாக நாம் வரும்பொழுது நம் எல்லாரும் ஒரே அவயங்களாக மாற்றப்படுகின்றோம். பல அவயங்களாக, பல உறுப்புகளாக நம்முடைய சரீரங்கள் காணப்பட்டாலும், என்றைக்கு நாம் இந்த ஞானஸ்தானத்தின் மூலமாக இணைக்கப்பட்டோமோ, நாம் கிறிஸ்துவுக்களாக பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோமோ, அப்போது எல்லாரும் ஆண்டவருக்குள்ளாக ஒரே சரீரமாய் இணைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் வெவ்வேறாக மொழி பேசுகிற பிள்ளைகளாக இருக்கலாம், பல இனத்தவர்களாக இருக்கலாம், பல சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், ஆனால் என்றைக்கு ஆண்டவருடைய திரு இரத்தத்தினாலே நம்மை கழுவி நம்மை சுத்திகரித்து அவருடைய மகனாக மகளாக ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொண்டாரோ, அப்போது நாம் அவருடைய பிள்ளைகளாக நாம் மாறியிருக்கிறோம். அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி இங்கு ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுப்பதாய் அமைந்திருக்கிறது. இங்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், ஒருவருக்கொருவர் இணைந்திருக்கின்ற வாழ்க்கை. நம்ம எல்லாரும் ஒரே சரீரம், கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். எப்படி? ஞானஸ்தானத்தின் மூலமாக ஒரே சரீரமாய் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டு காரியத்தை ஆண்டவர் இந்த அருமையான நாளிலே நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். ஒன்று, ஒருவருக்கொருவர் இணைந்திருக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரே சரீரம் என்பது இங்கு சொல்லப்பட்டிருக்கிற அர்த்தம் என்னவென்று சொன்னால், ஒருவருக்கொருவர் இணைந்து வாழ்கின்ற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒருவேளை நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில பிரிந்து இருப்பது பலன் அல்ல. நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்குள்ளாக பலன் உள்ளவர்களாக, அவருடைய வல்லமைகளை தரித்து கொண்ட கிறிஸ்தவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால், வேதம் கற்றுக் கொடுக்கிற காரியம், ஒருவரை ஒருவர் இணைந்து வாழ பழகிக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, வேத புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது எபேசியர் 4:2-3 நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த 2:3 என்ன சொல்கிறது? மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. அடுத்த வசனம் சொல்கிறது, சமாதான கெட்டினால் ஆவில் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். இங்க ஆண்டவர் சொல்றாரு, மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமை உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு பெரிய அழைப்பை கொடுக்கின்றார். ஒருவர் ஒருவர் இணைந்திருக்கிறவர்கள் எப்படிப்பட்ட குணாதிசயத்தோடு இருப்பார்கள்? கிறிஸ்துவுக்குள் இணைக்கப்பட்டவர்கள் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்குகின்ற குணம் இருக்கும். நம்முடைய சரீரம் கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்கின்ற வாழ்க்கை. யோவான் எழுதின சுவிசேஷம் 13:34 வாசியுங்கள். 13:34, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருந்தால் நான் உங்களில் அன்பாய் இருப்பதை போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும். கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிற அன்பு தேவ ஜனங்களே, ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒரு அருமையான காரியம், நான் ஒருவரை ஒருவர் நேசிப்பதை போல
நீங்களும் ஒருவரை ஒருவர் நினைச்ச வேண்டும், அன்பு கூற வேண்டும். இது கிறிஸ்தினுடைய அன்பு. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே அன்பற்ற பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவரை ஒருவர் நாம் சந்திக்கின்ற பொழுது நமக்குள்ளாக ஒரே சரீரமாகிய இந்த அன்பின் வெளிப்பாடு காணப்படுகிறதா என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது ஒரு கேள்விக்குறி நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது. கிறிஸ்துவின் அன்பு இல்லாதவன் அனலற்றவன். உடைய வாழ்க்கையில் எவ்வளவுதான் விசுவாசம் இருக்கலாம், நம்பிக்கை இருக்கலாம், ஆனால் அவனுக்குள் தெய்வீக அன்பு இல்லை என்று சொன்னால் அவனுடைய விசுவாசம் வீணானது, அவனுடைய நம்பிக்கை வீணானது. அவனுக்குள் கிறிஸ்தவ அன்பினாலே தாங்குகின்ற ஒரு மனிதனாக வாழும் பொழுது மாத்திரமே அவருடைய வாழ்க்கை விசுவாசம் அனல் நிறைந்த விசுவாசமாக, அவருடைய நம்பிக்கை அனல் நிறைந்த விசுவாச நம்பிக்கையாக என்ன செய்யும் இருக்கும் என்று சொல்லி இங்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கின்றார். தர்மியான கடைசி நாட்களில அன்பு இழந்து போகின்ற ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவரை ஒருவர் எப்படி தாங்க முடியும்? அன்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது மாத்திரமே ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவரை ஒருவர் உதவி செய்து, ஒருவரை ஒருவர் கனப்படுத்த முடியும் என்று சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுக்கின்றார். அப்ப இந்த பண்பு அற்றவன் ஒரே சரீரமாகிய ஆண்டவரோடு இணைக்கப்படாதவனாய் காணப்படுகிறோம். இன்னைக்கு ஆண்டவரோடு கூட ஒரே சரீரமாக இந்த ஞானஸ்தான ஆராதனையில சொல்கின்ற காரியம், ஒரே சரீரமாய் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்று நாம் உறுதிமொழி கொடுக்கின்றோமே. ஆண்டவரே, இதுவரை நாங்கள் உலகத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தோம், இந்த மாம்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தோம், இனி கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறபடியினால எங்களுக்குள்ளாக கிறிஸ்துவின் சாயல் உடைய உள்ளத்திற்குள்ளாக தரிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் சாயலோடு நாங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறபடியினால நாங்கள் ஒருவரை ஒருவர் எங்களுடைய தெய்வீக அன்பினாலே தாங்குகின்ற சாயல் இன்னைக்கு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா? பாருங்கள், கொலோசியர் 3:13 சொல்கிறது, ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால். உடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும் என்று சொன்னால் ஒருவரை ஒருவர் என்ன செய்ய வேண்டுமா? தாங்கி ஒருவர் பேரில் குறை உண்டானால் நீங்கள் மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கின்றார். பிரியமானவர்களே, உன்னுடைய வாழ்க்கையில ஒருவரை ஒருவர் மன்னிக்கின்ற பண்பு நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா? இந்த வசனத்தை நீங்கள் முழுமையாய் வாசித்து பாருங்கள். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்ததை போல. ஆண்டவருடைய மன்னிப்பு விலையேறப்பட்டது. இந்த உலகத்தில் எந்த மனிதனும் செய்ய முடியாத இரக்கத்தை, கிருபையை, அன்பை ஆண்டவர் செய்திருக்கிறார். துரோகியாயிருந்த நம்மை நேசித்து வந்த ஆண்டவர் அவரை விட்டு தூரமாய் சென்ற பொழுது கூட நம்மை கைவிடாதபடி தேடி வந்த தேவம், தாவீதை தேடி வந்த ஆண்டவர் நம்மை தேடி வந்தார். இந்த உலகத்தில் எந்த இறைவனும் எந்த கடவுளும் மனிதனை தேடி வந்தது கிடையாது. மனிதன் தான் இறைவனை தேடி ஓடுகின்றான். ஆனால் நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவமாகிய இயேசு கிறிஸ்துவானவர் உங்களை தேடி வந்த தேவம். எதற்காய் தேடி வந்தார்? தன்னையே தியாக பலியாய் ஒப்பு கொடுக்கும்படி, தன்னுடைய ஜீவனை கொடுக்கும்படி, தன்னுடைய விலையேறப்பட்ட உதிரத்தை, இரத்தத்தை சிந்தும்படியாக, இயேசு நமக்காக கல்வாரி சிலுவையிலே மரிக்கும்படியாக இந்த உலகத்திலே அவர் கடந்து வந்தார். ஆகவேதான் அவருடைய அன்பு விசேஷமானது. அவர் உங்களை மன்னித்ததை போல ஒருவரை ஒருவர் என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொள்கிற அன்பு. இதுதான் கிறிஸ்துவுக்குள் இணைக்கப்பட்டிருக்கிற ஒரே சரீரம். இயேசு எப்படியோ அப்படியே நானும், அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறேன் என்று சொல்லுகிற நம்முடைய வாழ்க்கையில அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவன் இயேசு மன்னித்ததை போல ஒருவரை ஒருவர் மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும் என்று சொல்கின்றார். ஒருவரை ஒருவர் இணைந்து வாழ்கின்ற வாழ்க்கை மாத்திரமல்ல, ஒருவரை ஒருவர் என்ன செய்யணும்? தாங்குதல். ஒருவேளை நீங்க கலாத்தியர் 3:2 வாசித்து பார்க்கும் பொழுது வாசிப்போம், கலாத்தியர் 6:2 வாசிப்போம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். இங்கே இரண்டாவது ஆண்டவர் கற்றுக் கொடுக்க விரும்புகிற காரியம், ஒருவரை ஒருவர் இணைந்து வாழும் பொழுது தெய்வீக அன்பு வெளிப்படுகிறதாம். இப்ப இரண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, ஒருவரை ஒருவர் நீங்க என்ன செய்யணும்? தாங்குகின்ற கிறிஸ்தவர்களாக மாற வேண்டும். அதற்கு கலாத்தியர் 6:2 சொல்கிற விளக்கம் என்ன? ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுகிற கிறிஸ்தவனாக.
கிறிஸ்துவின் இந்த கட்டளையை நிறைவேற்றுகிற அவருடைய பிள்ளைகளாக இந்த உலகத்திலே அர்ப்பணிக்கும்படி ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். நாம் பிறரை தாங்குகின்ற கிறிஸ்தவர்களாக இன்னைக்கு நாம் நம்முடைய குடும்பம் என்று வாழாதபடி பிறரை நாம் தாங்குகின்றவர்களாக, பிறருக்கு உதவி செய்கின்ற பிள்ளைகளாக, பிறரை நேசிக்கின்ற சந்ததிகளாக நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும், வளர்வதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒருவேளை மன்னிக்க வேண்டும் என்ற பதத்தை எபேசியர் 12:10 ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ரஷ்யா தேசத்தில் ரஷ்ய புரட்சியாளர் என்று சொல்லப்படுகிற லெலின் அடிக்கடி பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த், டிவிஷன் இஸ் வீக்னஸ். ஒரு மனிதன் இணைந்து இருக்கும் பொழுது அவன் பலனுள்ளவனாய் இருக்கிறான். ஒரு மனிதன் பிரிந்து இருக்கும் பொழுது அவன் பலவீனமான ஒரு மனிதனாக, பலவீனமான ஒரு சமுதாயமாக, பலவீனமான ஒரு பாண்டமாகுடைய வாழ்க்கை மாறுகிறது. இந்த புரட்சியாளர் சொல்கிற கருத்து, நாம் இணைந்திருக்கும் பொழுது நாம் பலன் பெற்றவர்களாய் மகிமையோடு வளமையோடு நம்முடைய காரியத்தை சாதித்து விடலாம். நாம் பிரிந்து இருக்கும் பொழுது நாம் பலவீனப்படுகிறபடியினால சாத்தானவன், எதிரியானவன் லகுவாக நம்மை மேற்கொண்டு விடுவான் என்ற அருமையான வார்த்தையை தன்னுடைய படையினருக்கு, மக்களுக்கு அவன் சொல்வது வழக்கம். ஒற்றுமையும் ஒருமைப்பாட்டும் கற்றுக்கொண்டால்தான் போராட்டத்தை நாம் வெல்ல முடியும் என்கின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துவது உண்டு. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய ஒற்றுமை நமக்கு ஒரு பெரிய பலனாய், வல்லமை நிறைந்ததாய் காணப்படுகிறது. ஆகவே இந்த ஒற்றுமை நம்முடைய வாழ்க்கைக்குள் வரும்படி ஒருவரை ஒருவர் தாங்குகின்ற பிள்ளைகளாய் மாற வேண்டும். இந்த பரிசுத்த ஞானஸ்தானத்தின் மூலமாய் அகத்தி நாம் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிற, கிறிஸ்துவோடு தாங்குகின்ற அனுபவத்தோடு நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யப்பட்டிருக்கிறது, இணைக்கப்பட்டிருப்பதை காண முடிகிறது. கலாத்தியர் 3:27 சொல்கிறது, உங்களில் கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. இயேசுவின் நாமத்தினால யாரெல்லாம் ஞானஸ்தானம் பெற்றிருக்கின்றீர்களோ, அவருடைய நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் கிறிஸ்துவை தரித்திருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகின்றது. ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையில சரீரத்தில் தரித்திருக்கிறோம். அப்ப ஆண்டவரை தரித்திருக்கிற பிள்ளைகள் தாங்குகின்ற பிள்ளைகளாக, ஆண்டவரோடு கூட இணைந்து செயல்படுகிற பிள்ளைகளாக அவருடைய வாழ்க்கை மாற்றப்படும் என்பதாக பரிசுத்த ஆவியானவர் இந்த அருமையான விலையிலே கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். பிரியமானவர்களே, நம்மை அழைத்த ஆண்டவர் ஒரே சரீரமாய் அழைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை ஒரே சரீரம், ஒரு குடும்பம் ஒருவேளை இணைந்து இருந்தால்தான், ஒருவரை ஒருவர் தாங்கும் பொழுதுதான் அந்த குடும்பம் மிகுந்த பலனை, ஆசீர்வாதத்தை பெறும். ஒரு குடும்பத்தில் தகப்பன் ஒரு பக்கம், தாய் ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம் செல்லும் பொழுது அந்த குடும்பத்தில் சமாதானம் இருக்க முடியாது, அந்த குடும்பத்தில் வெற்றி இருக்க முடியாது, அந்த குடும்பத்தில் நிம்மதி மகிழ்ச்சி இருக்க முடியாது. அதே போல இயேசுவின் சாயலாக, அவருடைய சாயல் இணைக்கப்பட்ட நாம் ஆண்டவரோடு இணைந்து ஒருவரை ஒருவர் தாங்கி செயல்படும் பொழுது நாம் ஒரே சரீரமாக இந்த உலகத்தில் ஒரே கடவுளை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாய் மாறுகிறோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த அருமையான மாலை வேளையில் இன்னைக்கு ஆண்டவருடைய அழைப்பு என்னை ஒரே சரீரமாய் அந்த ஒரே ஐக்கியத்திற்குள் வரும்படி ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட அனுபவத்தை இந்த அருமையான நாட்களில் ஆண்டவரே நீர் எங்களுக்கு தாரும் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதபடியில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவருடைய சரீரத்தின் பிள்ளைகளாக இணைத்து அவரோடு கூட வாழ்கின்ற சாயலாக இணைக்கப்பட்ட பிள்ளைகளாக நம்மை மகிமைப்படுத்துவதற்கு அவர் போதுமானவராயிருக்கின்றார். அப்படிப்பட்ட அனுபவத்தை இந்த அருமையான மாலை வேளையில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் கிருபையாய் தருவாராக. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்து ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்து அந்த ஒரே சரீரமாய் இணைக்கப்பட்ட சந்ததிகளாய் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமேன், ஆமேன்.
வண்ணமாக நம்மையும் நம்முடைய காணிக்கையும் அர்ப்பணம் செய்வோம். பூமியிலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கள்ளமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர்கள் கள்ளமிட்டு திருடுகிறதும் இல்லை. அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த வேளையிலும் உடைய பரிசுத்த சன்னிதானத்திலே வந்து உடைய பிள்ளைகள் படைத்திருக்கிறதான தங்களுடைய நன்றி நிறைந்த காணிக்கைகளையும் பொருத்தனைகளையும் ஆண்டவரே தங்களுடைய சோஸ்திர வழிகளையும் ஆண்டவர் கிருபையாய் ஏற்று உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியுங்க. படைக்கப்பட்ட சிறப்பு காணிக்கைகள், கவர் காணிக்கைகள், சோஸ்திர காணிக்கைகள், பை காணிக்கைகள் எல்லாவற்றையும் உடைய பலிபடத்தில் வைத்திருக்கிறோம். அதை ஏற்றி எங்களை ஆசீர்வதித்து நீர் அனுப்பும். மீப்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஜபம் செய்வோம். நாம் பணிவாய் முழங்கால் படியிட்டு சர்வவல்ல தேவன் நோக்கி நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம், சர்வ வல்லமுள்ள தேவனே, மனஸ்தாபத்தோடுமையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்புகிற யாவருக்கும் பாப மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்கு தத்தம் செய்திருக்கிற நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்த உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவையிலிருந்து உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையில் உங்களை உறுதிப்படுத்தி நிறுத்தி உங்களை நித்திய ஜீவகரையில் சேர்ப்பாராக. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கு பாத்திரமானது. உங்கள் இருதயத்தை உயர்த்தோங்கள். நம்முடைய கர்த்தராய தேவனுக்கு சோத்திரம் செலுத்த கடவோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி உம்முடைய பந்தில் சேர துணியாமல் அளவற்ற இரக்கத்தை நம்பி சேருகிறோம். உம்முடைய மேய்ச்சலின் விழும் துணிக்கைகளை பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல, ஆனாலும் தேவரீர் எப்போது இரக்கச் செய்கிற மாறாத ஆண்டவராய் இருக்கிறீர். ஆகையால் கிருபுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்துமா சுத்தமாகி எப்பொழுது நாங்கள் அவருக்குள் அவர் எங்களுக்குள் வாசமாக இருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்த இரத்தத்தை பான பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளோம். சர்வ வல்லமுள்ள தேவன் எங்கள் பரம பிதாவே, தேவரீர் உருக்கமாய் இறங்கி முடிய ஒரே குமாரனாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரணமடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவரை தந்த நீரே, அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே ஏகபலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போந்துமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தியதில்லாமல் தமது அருமையான மரணத்தை என்று நினைப்புட்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அனுசரித்து வரும்படி தமது சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜபத்தை கேட்டொருளி உமது குமாரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்களுடைய பாடுகளையும் மரணத்தை நினைவு கூர்ந்து வசிஷ்டி பதார்த்தங்களாய் இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பெற்றுக்கொள்ளும் போது அவருடைய பரிசுத்தமுள்ள சரீரத்துக்கு இரத்தத்துக்கும் பங்களாகும்படி கிருபை செய்தல வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். அவர்தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து சோஸ்திரம் பண்ணி அதை
பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகின்ற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராபோஜன பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து சோஸ்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் வாங்கியதிலே பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காக அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்காகிய என்னுடைய திரு இரத்தம். இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். அன்பு நிறைந்த நல்ல தகப்பனே, எங்களுடைய ஒரே சரீரமாய் வாழும்படி எங்களை அழைத்த ஆண்டவரே, இப்பொழுது நாங்கள் தீர்மானத்தோடு கிறிஸ்துவுக்குள் இணைக்கப்பட்டவர்களாக ஆண்டவரே, அந்த கிறிஸ்துவின் சிந்தை கிறிஸ்துவின் சாயல் எங்களுக்குள்ளாக கடந்து வரத்தக்கதாக நாங்கள் தீர்மானம் எடுக்க நீர் கிருபை தாரும். ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் என்றும் போதுமானவராய் நன்மை செய்கிற தேவனாய் எங்களை வழிநடத்துகிற தகப்பனாய் எங்களை ஒவ்வொரு நாளும் தாங்கி சுமைக்கின்ற தெய்வாதி தேவனாய் இருக்கிறபடி நாள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நன்மைகள் பெரிதானவைகள் ஆண்டவரே. இந்த அருமையான வேளையிலும் உம்முடைய சமூகத்திலே வந்து ஆண்டவருடைய நன்மைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய நன்மைகளை நீர் அருளி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாகும் 1:7 கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் என்று சொல்லி நாகும் தீர்க்க தரிசின் புஸ்தகத்திலே சொன்னமுடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, நம்மை நம்பியிருக்கிற பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் அறிந்து நீர் எங்களுக்கு கேடகமாய் கண்மலையாய் பாதுகாவலராய் இருந்து எங்களை ஆற்றி தேற்றுகிற நம்முடைய தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. இந்த அருமையான நாட்களிலும் பலவிதமான தொற்றுகள் பரவி கொண்டிருக்கிற இந்த அருமையான காலத்தில் நீர் எங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரை நீர் வேலடைத்து நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவருடைய அடைக்கலம், ஆண்டவருடைய பாதுகாப்பு, ஆண்டவருடைய கிருபை உடைய பிள்ளைகளை சூழ நின்று பாதுகாத்து கொள்ளட்டும். அப்பா, நீ சொன்னபடி வேத வசனத்தின்படி எந்த தீமைகளும் தீங்குகளும் அணுகாதபடி நீர் அவர்களை விலைக்கு நீர் பாதுகாத்து கொள்ளும்படி பயங்களை நீக்கி உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். என்றும் நீங்காத உடைய தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும் ஆண்டவரே. உடைய வெறுமைகளை நிறைவாக்கும் தகப்பனே, வெறுமை நிறைந்த வாழ்க்கையை நீர் ஆசீர்வதிப்பீராக. குறையுள்ள வாழ்க்கையை நிறைவாக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. தாழ்த்துகிற எவனையும் உயர்த்துவேன் என்று சொன்னபடி வேத வசனத்தின்படி ஆண்டவருடைய பாதபடியிலே நாங்கள் முற்றிலுமாய் தாழ்த்தி உம்முடைய சமூகத்திலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வேண்டிய நன்மைகளை பரத்திலிருந்து ஜோதியின் பிதாவாகி ஆண்டவர் கிருபையாய் தந்துடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறோம். பலவனத்தோடு இருக்கிற பிள்ளைகள் உண்டு, மருத்துவமனையில் இருக்கின்ற பிள்ளைகள் உண்டு, வியாதியை உணவிட்டு நீக்குவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி இனி என் பிள்ளைகள் எகிப்தில் கண்ட வியாதிகளை ஒரு நாளும் காண மாட்டார்கள் என்று சொன்னபடி வார்த்தையின்படி எந்த பலவீனங்களும் வியாதிகளும் யாரையும் அண்டிக்கொள்ளாதபடி ஆண்டவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் முத்திரையிட்டு உடைய பிள்ளைகளை நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளாய் நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு வீடுகளிலும் ஆட்டுக்குட்டியார் இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ராஜா. சங்கார தூதன் ஒருவன் எங்களுடைய வீட்டை சேதப்படுத்தி விடாதபடி இயேசுவின் இரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிற குடும்பமாய் வீடாக உடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படி நாங்கள் செபிக்கிறோம்.
அவருடைய தெய்வீக கரத்துக்குள்ளாக எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வாதம் வந்திருக்கிற சிறு குழந்தைகள், பெரியோர்கள், வாலிபர்கள், மூப்பர்கள் எல்லாருடைய கரத்திலே நான் தாழ்த்துகிறேன். அவருடைய தேவைகளை சந்தியும் அப்பா, செய்கிற பணிகள், வேலைகள், தொழில்கள் ஆவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து தரும்படி நாங்கள் செபிக்கிறோம். நன்மையும் கிருபையுடைய வாழ்க்கையை தொடருவதாக மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து, நீங்கள் என்னுடைய குமாரனாகி நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து பற்றிய அறிவிலும் அன்பில் இழைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தின் சிந்தைகளை காக்க கடவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவிமாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருந்து எப்பொழுதும் உங்களோடு நிலைத்திருக்க கடவது. கீதமாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 657 கீதம் 40 பாடுவோம். ஆராதனை கீதங்கள் 657 கீதம் 40. எல்லாருக்கும் மா உன்னதர். கண்மலை மீப்பெருமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தையும் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்துக்கு நேராக என்றும் பிரீதியாய் இருப்பதாக.
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாத்துடன் போய் வர கடவோம்.